ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்து ரொம்பவே ஈஸியா தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்கு, ரொம்பவே ஈஸியா சட்டுன்னு செய்யலாம். இதுக்கு ஒரு கப்புக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன். தேவையானது வந்து பாக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். ஒரு கேரட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி, நாட்டிய பட்டாணியா இருந்துச்சுன்னா பெஸ்ட், ஏன்னா அது வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு குக் ஆயிடும். காஞ்ச பட்டாணி எல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ், இது நான் கொழும்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பிளைன் சில்லி பவுடரா இருந்தா ஒரு ஸ்பூனு, தனியா பவுடரா இருந்தா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்னிஷ்க்கு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இதுக்கு வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்கும். சீஸ் வந்து ஒரு கியூப்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா. இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தவா புலவன்றதுனால தவால தான் செய்ய போறோம். அப்படி பெரிய தவா இல்லைன்னா நீங்க பேன்ல கூட செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிடலாம் நம்ம, அது மெல்ட் ஆகட்டும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், பட் பட்டர் போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷன் தான் பட்டர். ஸோ வெங்காயம் ரொம்ப வந்து டீப்பாலாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணினே வாங்க. நெக்ஸ்ட் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ கேரட் சேர்த்துடலாம். தக்காளி இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்ட போதும், ஏன்னா ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமே வந்து வதங்கிடும். கேரட்டும் அதே மாதிரி சீக்கிரமே குக் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ணலாம். இப்போ வதங்கிடுச்சு கேரட்டு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி எல்லாம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், அதே மாதிரி காரத்துக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டான்னா கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், அதாவது காரம் கம்மியாக வேணும்னா மட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாதம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வடித்த சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை சாதம் வந்து மிச்சம் ஆகிட்டு இருந்தால் கூட அதை கூட சேர்த்து செய்யலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க சாதம் போட்டு கலர்ற டைமுக்கு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இது வந்து பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சது வந்து பிளேட்டில் வச்சாச்சு. இது கூட வந்துட்டு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு ஓம்பு பொடி மேலே வச்சுருக்கேன். இது மேலே வந்துட்டு நீங்கள் கார பூந்தி இருந்துச்சுன்னா கூட இது மேலே வச்சுட்டு சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றி சாப்பிட்லாம், இதெல்லாம் வேண்டானா கூட டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சம் சீஸ் வந்து திருவி விட்டுடுறேன். இது நீங்கள் சுட சுட அப்படியே சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தவா புலவு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.